முதல் கேள்வியே அதென்ன முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற கேள்வி தொட்டு இந்த உரை தொடருக்குள், குறிப்பாக இந்த உரைக்குள் நான் இறங்க இருக்கிறேன். அதென்ன முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற ஒரு நகைப்புக்குள்ளான நீங்களும் அது ஒரு நகைப்போடு பார்க்கிற ஒரு கேள்வியை நான் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் சொல்வதற்கு முனைந்து இந்த உரைக்குள் அடுத்த கட்டமாக நான் இறங்குவதற்கு இருக்கிறேன். பெரியவர்களே, இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்பது ஒரு ஆரம்பம். ஆன்மீகத்தில் என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கும், உங்களுக்காக என் மனதிற்குள் இருக்கிற ஆன்மீக சிந்தனைகளை தருவதற்கும், நான் உணர்ந்த அனுபவங்களை, சிறந்ததாக தேர்ந்தெடுத்த ஆன்மீக செறிவுகளை உங்களுக்கு தருவதற்கான ஒரு உபதேச பகுதியாக அந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்று ஆகிப்போனது. ஒரு ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து ஆன்மீகத்தில் ஒரு குறைந்த வருடங்கள் இருந்த இந்த அனுபவத்தை முன்வைத்து, இளைஞர்களுக்கு தம்பி இந்த ஆன்மீகத்தை இப்படி கற்றுக்கொள் என்று தெரிவு செய்த விஷயங்களை அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், மகான்களின் வாழ்க்கை வரலாறு, என் அலசல் என்பதெல்லாம் சொல்லி சொல்லி ஆன்மீக சிந்தனைகளை அவர்களுக்கு புகட்டி புகட்டி வந்தது இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற பகுதி. முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற பகுதியில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து நான் பேசப்போகிறேன். அது முதியவர்களுக்கு மட்டுமா என்றால் ஏறக்குறைய அப்படித்தான். இளைஞர்களுக்கு இல்லையா என்றால் அப்படியும் நிராகரித்து விட முடியாது. விதிவிலக்காக ஞான சம்பந்தரை போல் சின்ன குழந்தையாக பாலிய வயதில் இருக்கும் பொழுது கூட ஞானம் பெற்று முக்தி நிலையை தேடி அலைந்த மகான்கள் பலர். ரமண மகரிஷியை எடுத்துக்கொண்டால் பச்சிலம் வயதில், 16 வயதில் அண்ணாமலை மீது தாகம் ஏற்பட்டு ஓடி வந்த பொழுது, அது என்ன வயது? அது ஒரு 10 வயது, இளைஞன் வயது. அந்த வயதில் ஆன்மீக வேட்கையோடு ஓடி வந்த அந்த அது போன்ற விதிவிலக்கான இளம் பருவ மனிதர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்பதும் சேர்க்கப்படுகிறது. அதுபோக என்னை கேட்டால் ஒரு 95% இது உண்மையிலேயே முதியவர்களுக்கான ஆன்மீகம்தான். பெருமக்களே, நம்முடைய ரிஷிமார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் 4 கூறுகளாக பிரிக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பிறந்த மனிதனாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை இப்படித்தான் இருக்கும் என்று 4 பகுதிகளாக பிரித்து சொல்கிறார்கள். முதல் பகுதி பிரம்மச்சரியம். இது பாருங்க, இதில் இந்த அடுக்கில் தான் வரும் என்றும் சொல்கிறார்கள். முதல் பகுதி பிரம்மச்சரியம், 2வது பகுதி கிரகஸ்தம், 3வது பகுதி வனப்பிரஸ்தம், 4வது பகுதி சந்நியாசம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பிறந்தவுடன் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எப்பொழுது அந்த காமம் என்பது வருகிறதோ அதற்கு முன்பு நிலையில் வரை, அந்த முன்பு நிலை வரை நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்று வைத்தார்கள் தெரியுமா? நீங்கள் பிறந்தது முதல் உங்கள் மனதில் காமம் இல்லாமல் இருக்கிற அந்த பகுதி முழுவதும் கல்வியால் நிரப்பப்பட வேண்டும் என்று வைத்தார்கள் தெரியுமா? இந்த பகுதிக்கு பெயர் பிரம்மச்சரியம். காமம் வந்தவுடனேயே கிரகஸ்தம் என்பது ஆரம்பமாகி விடுகிறது. என்னை கேட்டால் இந்த 4 கூறுகளில் பெரும்பகுதியை வகிப்பது இந்த கிரகஸ்தம் என்கிற பகுதிதான். ஒவ்வொரு மனிதனும் இந்த கிரகஸ்தன் என்கிற பகுதிக்குள் தான் அதிகமாக வாழ்க்கை முழுவதும் விழுந்து பிறகு 3வது கட்டத்திற்குள் செல்கிறான். இந்த கிரகஸ்தம் என்கிற பகுதி என்பது சுவைத்தல். அது உடல் சார்ந்த சுவையோ, உலகம் சார்ந்த சுவையோ, பணம் சார்ந்த சுவையோ, ஏதோ ஒரு சுவைத்தல் என்கிற விஷயத்திற்குள் விழும் பொழுது கிரகஸ்தனாகி போகிறான். 3வது பகுதி வனப்பிரஸ்தன் என்கிற பகுதி. அந்த வனப்பிரஸ்தனாக ஒரு மனிதன் ஆகி போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டம் என்பது சென்றுவிட்டு மக்கள் மீது அந்த பொது நலம் என்கிற கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது கொஞ்சம் குடும்பம், என் பிள்ளை, என் வாரிசு என்று வரும், என் சுவை என்று இருக்கும். அது தாண்டி
மற்ற உயிர்கள் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் அக்கம் பக்கத்தார் மீதும் என்னடா பாவம் இந்த சமூகம் இப்படி இருக்கிறதே என்று வரும் பொழுது அது மனப்பிரஸ்தனாக மாறிப்போகிறது. நீங்கள் மனப்பிரஸ்தனாக இருக்கும் பொழுது மற்ற உயிர்களுக்கு சேவை செய்வதில் நீங்கள் முனைப்பாக இருப்பீர்கள். நான்காவது கட்டம், அது அந்த மனப்பிரஸ்தன் என்கிற பகுதியையும் முடித்துவிட்டு ஒரு துறவி ஸ்தானத்தில் மரக்கட்டையாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மௌனியாக யாருடனும் தொடர்பு கொள்ளாமலும், அது ஒரு நிலை. தொடர்பு கொள்ளாமல் போயிட்டா அப்போ அந்த உலகத்து மேலே வந்துட்டு பாசம் இல்லையா? இதை பற்றியெல்லாம் பேசலாம், நிறைய நான் பேச இருக்கிறேன். இந்த நான்காம் பகுதி சந்நியாசம், நான் இந்த மூன்று பகுதிகளையும் விட்டுவிட்டு இந்த நான்காம் பகுதியை நான் எடுக்கிறேன். முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்பதில் எதையோ பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் இந்த சந்நியாசம் என்பதைத்தான் நான் பேசப்போகிறேன். இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்று 100 பதிவுகளை நான் எடுத்துக்கொண்டேன். அதில் நான் தெரிவு செய்து இன்ன உபதேசங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் செய்து வந்தேன். முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த தொடரில் நான் துறவரம் என்கிற ஒற்றை சரக்கை எடுத்துக்கொண்டு அதை டீட்டெயிலாக அக்கு வேறு ஆணி வேறாக என்னுடைய அனுபவங்கள் உட்பட முழுக்க முழுக்க அதை அப்படியே விலாபரியாக துறவரம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் மூலமாக மக்களை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம். அது என்ன முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்ற கேள்விக்கான பதில் இதுதான்.